ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சனட். இன்றைக்கி நம்ம ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 எக் எடுத்துக்கோங்க. ரெண்டு எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போது 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. நீங்க ஆயில் பீட் பண்ணும் போதே வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1/2 கப் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மில்க் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் செட்டிங்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விடுங்க. இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். இப்போ ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. 4 to 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி 1 டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்து சுகரும் ஹனியும் நல்லா கரைச்சிக்கோங்க. சுகரும் ஹனியும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பேன் ஹீட் பண்ணி அதில் வந்து 1-5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மைக்ரோவேவில் 1 மினிட் செட்டிங்ஸில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா கரைஞ்சிருக்கு சுகர்லாம். இப்போ நான் 1 பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேக் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் 1-10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து நான் டாப் லேயர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப் லேயர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதால கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப் வந்து அதில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹனியும் சுகர் சிரப்பும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஹனியன் சுகர் சிரப் வந்து நான் சின்ன பவுலுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய சுகர் சிரப் ஊற்றிட்டீங்கன்னா கேக் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப உடஞ்சி உடஞ்சி வரும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க சுகர் சிரப். இப்போ சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும்.
நான் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஹோம்மேட் ஜாம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பேனில் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஹீட் பண்ணால் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். ஸோ வந்து இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க டாப்பில். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து தேங்காய் துருவல் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக கிடைக்கும், அந்த தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா கேக்கை வந்து நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே தேங்காய் துருவல் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஹனி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.